என்னது தீபக் சஹாருக்கு இன்னொரு இன்ஜுரியா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. என்னடா பார்க்காதான் இந்த வீடியோ பாய்ஸ் நல்சம் ஐடியா பலிசகம் ஹை ஃபுலம் பாலா. சிஎஸ்கே உடைய முக்கியமான வீரராக கருதப்படும் தீபக் சஹாருக்கு இரண்டாவது காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. போடு வெடி டம்னு வெட்டிச்சு இப்போ சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் செதறிக்கிருக்காங்க. அதாவது வந்துட்டு இது வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு வந்துட்டு, அதாவது தீபக் சஹாருக்கு ஒரு பெரிய காயமா, ஐயோ என்ன ஆச்சுங்க அவருக்கு, நம்ம வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்போ ஜாலியாக பேசிட்டு இருக்கிறேன். அதனால் வந்துட்டு ஏன்டா சிரிச்சிட்டு இருக்க ஒருத்தரோட இன்ஜுரிக்கு அப்படின்லாம் வந்துட்டு இது ஒரு மேட்டராக கண்டென்ட் ஆக்கிறாதீங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, தீபக் சஹார் வந்துட்டு இப்போ திரும்ப ரிட்டர்ன் வர போகிறார். ஓகேங்க, நம்ம முதல்ல நாலு மேட்ச் தோத்து போயிட்டோங்க, இருக்கிற 11 மேட்ச்ல நம்ம எப்படியாவது 8 ஜெயிச்சிருவோங்க அப்படின்னு சிஎஸ்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 14-ஆம் தேதி 15-ஆம் தேதி போலவே வந்துட்டு கேம்புக்குள்ள நுழைஞ்சு வேற லெவலில் தாறுமாறா ப்ராக்டிஸ்லாம் முடிச்சு குவாரண்டைன்லாம் முடிச்சு நம்ம தலைமை வந்துட்டு ஸ்குவாட்ல இறங்கிடுவார், பிளேயிங் லெவனில் இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 14 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட சிஎஸ்கே உடைய தீபக் சஹார் அவர்கள் வந்துட்டு இந்த முறை சிஎஸ்கே உடைய 2022 சீசனில் இருக்கவே மாட்டார், 2023 தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்காங்க கூறப்படுகிறது. அதாவது வந்து நம்பகத்தன்மையான வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஎஸ்கே உடைய வீரரான தீபக் சஹார் அங்க வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல அவருடைய வந்துட்டு இந்த என்சிஎல் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் போய்க்கு இருக்கும் போதே இன்னொரு ரெண்டாவது இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. அதாவது பேக் இன்ஜுரி அவருக்கு ஏற்பட்டுருச்சு. இந்த பேக் இன்ஜுரி காரணத்தினால வந்துட்டு இன்னும் மறுபடியும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகும், இன்னும் அதிகமான வந்துட்டு ஓய்வு தேவைப்படுது அவருக்கு அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்த மாதிரி இப்போ தலைவனுக்கு இன்ஜுரி வந்து ரெஸ்ட் எடுத்து கடைசியில் திரும்ப வரலாம்னு நினைக்கும் போது அடுத்த இன்ஜுரி வந்துருச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுடைய தீபக் சஹாருடைய உடல்நிலை ரொம்பவும் முக்கியம் அப்படின்றதுனால வந்துட்டு சிஎஸ்கே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு டாக்டர்ஸ்மே இதுக்கப்புறம் நீங்கள் விளாடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவரும் விளாட மாட்டார் அப்படின்ற காரணத்தினால இந்த சீசன் அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் 0.0001%, அதாவது 0.00001%, சரியாக சொல்லணும் அப்படின்னா அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் இந்த இன்ஜுரி தான். ஸோ அதனால் 2022 ஐபிஎல் சீசனில் திரும்பவும் தீபக் சஹார் வரல அப்படின்னா, ஸ்விங் கிங் இவர் இல்லை அப்படின்னா, ஸ்விங்கே இல்லாமல் இந்த சீசன் முழுக்க எப்படி வந்துட்டு எந்த ஸ்விங் போலர் வச்சு பயன்படுத்த போகிறாங்க, யாருமே இல்லையே எங்கள் ஸ்விங்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, எந்த சிஎஸ்கே வீரரை வச்சு எந்த போலர் வச்சு இதுக்கப்புறம் மிச்ச மேட்சஸாக அவங்க ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ வந்து சிஎஸ்கேவை பார்த்துட்டு இருக்கோம். இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் இன்னும் சிஎஸ்கே கொடுக்கல, அதனால் வந்து நம்ம அதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணலாம். பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு வட்டாரங்கள் சொல்கிற தகவல் என்ன அப்படின்றது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏதாவது ஒன்று பிரச்சனைனா ஓகேடா, எல்லாமே பிரச்சனைலாம் நான் எல்லாத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டாலுமே கூட மிச்சம் இருக்கக்கூடிய 24 பேர் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களில் யார் யார் ஒழுங்காக விளையாட போகிறாங்க, இந்த தடவை அப்போ தீபக் சஹார் விளாட மாட்டார் அப்படின்னா மிச்ச மேட்சஸ்க்கு அவருக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டை வாங்குவாங்களா சிஎஸ்கே, நீ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து யோசிப்பாங்க, நம்மளும் அதை தான் யோசிக்கணும். ஸோ மிச்ச இருக்கிற மேட்சஸில் ஒழுங்காக இருக்கிற பவுலர்ஸ் யார் யார் எப்படி போட போகிறாங்க, என்ன பிளேயிங்ல வேணால் பெஸ்ட்டாக கொண்டு வர போகிறோம், இருக்கிறவங்க எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனுக்கும் காத்திருக்கலாம். அதுவரை உங்களுக்கு உங்கள் பலா. ஓகே பாய்.